அனைவருக்கும் வணக்கம். லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் இன்னைக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஹாப்பி தேர்ஸ்டே எல்லாருக்குமே. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 லான்ச் ஆகிடுச்சு. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அதில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற லிஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட பேன் இண்டியா ஃப்ராட், சோலா தரப்புலேருந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் ஆப்பிள் வாட்ச் ஒரு உயிரை காப்பாற்றிருக்கு. எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்ம 982ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். மறுபடியும் ஆப்பிள் வாட்ச் ஒரு இந்தியன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுடைய உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த பையனும் வந்து டிம் குக்குக்கு வந்து தேங்க்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. டிம் குக்கும் வந்து கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நடந்தது என்னென்னா, வந்து இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெக்கிங் போயிருக்காங்க. ட்ரெக்கிங் போன அன்றைக்கி பயங்கர மழையாக இருந்திருக்கு. மழையில் வந்து கால் தவறி 150 அடி கிழப்பு விழுந்திருக்காங்க. விழும்போது வந்து கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஒரு மரத்தில் தான் அவங்க தொங்கிட்டு வந்து பேக் பேக் இல்லை, ஃபோன் இல்லை. அப்போ வந்து ஆப்பிளுடைய வாட்ச் 7 தான் அவங்க கையில் இருந்திருக்கு. ஜியோடைய செல்லுலார் நெட்ஒர்க்கும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு கனெக்டிவிட்டிக்கு. ஸோ அந்த வாட்ச் வழியாக வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணி, இந்த இடத்துல இருக்க லொக்கேஷன் இங்கே அப்படின்னு சொல்லி அந்த வாட்சில் இருக்க லொக்கேஷன் வச்சு ரெஸ்கியூ டீம் வந்து அவங்கள காப்பாற்றிருக்கு. கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிருக்கு. 2 நாளுக்குள்ளே காலெல்லாம் பயங்கரமாக வீங்கி அவங்கள அட்மிட் பண்ணி 3 நாள் கழித்து தான் சர்ஜரி பண்ணி அவன் எழுந்துக்கவும் ஆப்பிள் வாட்ச் 7 தான் என்னை காப்பாற்றிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஆப்பிள் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஐஃபோன் வாங்கணும் இதை கன்சிடர் பண்ணலாம். அதாவது நவம்பர் 16 நேத்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நவம்பர் 20 வரைக்கும் இந்த சேல் இருக்கு. இங்க சேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், டிஸ்கவுண்ட் பிரைஸ் மூணுமே இருக்கு. ஐஃபோன் 12 மினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 38,000 கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குது. அடிஷ்னலாக ஃப்ளிப்கார்ட்டுடைய ஆக்சஸ் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் கம்மியாக இருக்கும். கூடவே நீங்கள் வச்சுருக்க ஸ்மார்ட் ஃபோன் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நல்ல எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்கும். ஸோ ஐஃபோன் 12 மினியில் இந்த ஆஃபர் இருக்குது. அதே ஐஃபோன் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அதாவது 64,999 அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னலாக இதுலேயும் ஃப்ளிப்கார்ட்டுடைய ஆக்சஸ் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 5000 ரூபாய் குறையும். அதுக்கப்புறம் 15,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போட்டால் நீங்கள் 50,000 கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணலாம். அதே ஐஃபோன் 14 அண்ட் 14 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் கார்டு ஆஃபர் தான். ரெண்டு இதுலையுமே வந்து உங்களுக்கு HDFC கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 5,000 ரூபீஸ் லான்ச் ப்ரைஸ்லேருந்து 5000 ரூபாய் கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஆஃபர்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டுடைய இந்த ஐஃபோன் டேசியல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பேன் இண்டியா ஃப்ராட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஸ்கேம், ஓலா ஸ்கேம் நடந்திருக்கு. நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க, கோடிக்கணக்கில் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கேம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில். பெங்களூரில் ஓலா மாதிரி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அந்த S1 Pro வாங்கணுன்னா ஆன்லைனில் நம்ம ப்ரீ புக் பண்ணணும். ப்ரீ புக் அமௌண்ட் வந்து 499 ரூபாய் தான். ஸோ அப்படி தான் ரெடி பண்ணி 499 ரூபாய் நிறைய பேர் ப்ரீ புக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ புக் பண்ணும்போது வந்து அவங்களுடைய ஏரியா அட்ரஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி வந்து அந்த ஊர்லேருந்து சர்வீஸ் நாங்கள் ஓலா எலக்ட்ரிக் சர்வீஸ்லேருந்து வந்திருக்கோம், அதனால் நீங்கள் இன்சூரன்ஸ் பே பண்ணிங்கன்னா தான் ஃபர்தராக நாங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி 60,000 70,000 வந்து எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே வந்து வாங்கியிருக்காங்க பணத்தை. இது பேயூ ஆப் இது வழியாக நடந்திருக்கு ஸ்கேமு. ஸோ ஸ்கேமர்ஸ்னே தெரியாமல் ஓலா வெப்சைட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோன்னு நிறைய பேர் வந்து கோடிக்கணக்கில் இங்கே ஏமாந்ததாக தெரியுது. ஒரே ஒருத்தர் மட்டும் சந்தேகப்பட்டு FIR ஃபைல் பண்ணதுனால இப்போ டெல்லி போலீஸ் வந்து எல்லா ஸ்கேமர்ஸையும் கஸ்டடியில் எடுத்து என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இல்லைனா இன்னும் நிறைய கோடி பணத்தை ஏமாற்றி ஓடி போயிருக்கலாம். ஸோ ஒரிஜினல் வெப்சைட்டாக என்னன்னு தெரியாமல் நீங்கள் பணம் பே பண்ணாதீங்க. குவால்காம் அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 லான்ச் பண்ணிட்டாங்க. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8+ Gen 1 மாதிரி இதுவும் 4 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ணால் தான். கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கோர் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 3.19 GHz இது மீடியா டெக் டைமென்சிட்டி 9200 விட உங்களுக்கு கிளாக் ஸ்பீட் அதிகமாக இருக்குது. அகெயின் வந்து டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 4K உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. கூடவே LPDDR5X, UFS 4.0, Wi-Fi 7, Bluetooth 5.0, Snapdragon X70 மோடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ரேசிங் இருக்கிறதுனால வந்து நீங்கள் எப்படி ப்ளே ஸ்டேஷன் கன்சோல்லலாம் விளையாடுறீங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு ஹையர் ரெசல்யூஷனில் ஸ்மார்ட்
ஸ்மார்ட் ஃபோனில் விளையாடும் போதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இவங்க வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸோடு தான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் 2023 எல்லா ஃப்ளாக்ஷிப் டிவைஸும் இந்த சிப்பில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதோட ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படிங்கிற லிஸ்ட்டும் ஒவ்வொரு பிராண்டாக ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. விவோ உடைய X90 Pro Plus இதுவும் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2, OnePlus 11 Pro இதுவும் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2, Xiaomi 13 Series ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த சிப்பில் வரப்போகுது. சாம்சங்குடைய S23 Series எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 வரலாம் அப்படின்னு தெரியுது. IQ 11 Series, Motorola X40, OPPO Find X Series, ASUS, அதுக்கப்புறம் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதாவது வந்து பிளாக் ஷார்க், அதுக்கப்புறம் வந்து நூபியா, இவங்க எல்லாருமே வந்து ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. VivoX90 Series இன்னும் கொஞ்சம் நாளாக சைனாவில் லான்ச் ஆகுது. பட் இதோட ப்ரொடசர் X80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கேமரா சென்ட்ரிக்காக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் கம்ப்ளீட்டாக X80 எடுத்தது வந்து இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ மோட், அதாவது வந்து மேனுவலாக செட் பண்ணி இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ ஃபுல்லாக X80 Pro இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ X80 Pro வந்து இவ்வளோ நல்லா வந்து கேமரா இருக்கும்போது X90 இதை விட என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. V2 இமேஜிங் சிப்பில் அதுவும் கேமராவில் அசத்த போகுது. iPhone Neo 7 Series ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய இமேஜஸ் இங்கே வந்து ரிவீலாக இருக்குது. எங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று iQOO Neo 7S, இன்னொன்று iQOO Neo 7 SE, ரெண்டுமே வந்து ஆரிஜின் OS இருக்கிறதுனால இது சைனா லான்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய மாடல் நம்பர் லிஸ்டிங்காக இருக்குது, ஆனால் ரீபிராண்ட் ஆகி வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. முதல்ல சைனா தான் இது லான்ச் ஆகும். இங்கே இமேஜஸில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ் என்ன சிப் செட்டில் வரும் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. iQOO Neo 7S அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1, அதுக்கப்புறம் iQOO Neo 7 SE மீடியா டெக் டைமென்சிட்டி 9000. ஸோ ரெண்டுமே வந்து பர்ஃபார்மன்ஸில் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த இமேஜஸ் பார்த்தா நமக்கு கிளியராக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவிலையும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்போ கொண்டு வருவாங்க. Realme 10 Pro Series முதல்ல சைனாவில் நவம்பர் 17 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஆனால் இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியா லான்ச்சும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு டீசர் மூலயமா. அதாவது ரியல்மி இந்தியா அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு டீசர் கொண்டு வந்திருக்காங்க, கம்மிங் சூன் டீசர். இங்கே வந்து இட்ஸ் டைம் ஃபார் அ நியூ விஷன் அப்படின்னு போட்டு வந்து கர்வ்டு டிஸ்பிளே வந்து ஒரு இமேஜ் ஸ்மார்ட் ஃபோன் இமேஜோட வந்து ரியல்மி 10 Pro Series அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே சீரீஸ் அப்படிங்கிறதுனால 3 ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ போன வாட்டி 9 Series எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்ததோ அதே அளவுக்கு 10 Series எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏற்கனவே வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம், ப்ரைஸும் இவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா வந்து இதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் இன்னைக்கு கொண்டு வராங்கன்னு. இன்னைக்கு டீல் ஆஃப் த டே இயர்ஃபோன்ஸில் அதுவும் இன்ஃபினிட்டுடைய கிளைட் இருக்குல்ல JBL, இந்த இயர்ஃபோன்ஸ் தான் லான்ச் பண்ணும்போது 2000 கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. இப்போவும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 1399 இல்லை 1499 இந்த ப்ரைஸில் தான் இருக்கும். ஆனால் அமேசானில் அதே இயர்ஃபோன்ஸ் உங்களுக்கு 799 அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் உங்களுக்கு மைக்கோட வருது, கூடவே வந்து 12 mm டிரைவர்ஸ் இருக்குது, IPX5 அதாவது ஸ்வெட் ப்ரூஃபோட வருது, அதோட மெட்டல் இயர்பட்ஸ், இந்த ஃபீச்சர்ஸோடு வந்து 799 அப்படிங்கும்போது இதை நீங்கள் செக் பண்ணலாம் அமேசானில். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 இதோட கிளாக் ஸ்பீட் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தது தான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #TechnicalChennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலாக நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் பிக் பேஸ்கெட், நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க, அதில் வின்னர் வந்து சுப்பிரமணி, கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹேப்பி.